இந்த ஒரு ஃபீமேல் பாடி பில்டருக்கு நடந்தது கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. பறவைகள் எதுக்காக எப்பவுமே வானத்துல இந்த மாதிரி வி ஷேப்ல பறக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோசியல் மீடியாக்கள்ல அழகா தெரியறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா? மரங்கொத்தி பறவைகள் எதுக்காக மத்த பறவைகளோட மூளையை சாப்பிட்டுரும்? இந்த ஊர் மக்கள் வீட்டு கதவை எதுக்காக வைக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் தங்களோட நேச்சுரல் பாடி அழகாவும் பர்ஃபெக்டா மாத்துறதுக்காக பாடியில பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ஆர்டிபிஷியல் ட்ரீட்மெண்ட் மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில சமயம் இந்த மாதிரி நேச்சுரலான பாடியை செயற்கையான முறையில மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஓடாலி சென்டோஸ் மீனாங்கிற இந்த பாடி பில்டரை எடுத்துக்கலாம். மெக்சிகோ சேர்ந்த 23 வயசான ஓடாலி ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டரா இருந்தாங்க. அவங்களோட இந்த மஸ்குலரான பாடிக்காகவே அவங்களோட லட்சக்கணக்கான ஃபேன்ஸும் இருக்கிறாங்களாம். ஆனா ஓடாலிஸ்க்கு அவங்களோட அண்டர் ஆர்ம்ல இருந்து வர்ற வியர்வை அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சிருக்குது. அதனால சர்ஜரி பண்ணி அவங்களோட அண்டர் ஆர்ம்ல வர வியர்வை நிறுத்துறதுக்காக ஒரு கிளினிக் போயிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்ஜரி பண்றதுக்காக அனஸ்தீசியா மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஹார்ட் அட்டாக் காரணமா இறந்து போயிட்டாங்களாம். நம்பர் 2, சோசியல் மீடியாக்கள் அழகா தெரியற அதிகபட்சமான இன்ஃபுளுசர்ஸ் அவங்களோட போட்டோஸ் எடிட் பண்ணி அதை அழகாக்கி அதை சோசியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணுவாங்க. இது காரணமா பப்ளிக் மக்களோட மென்டல் ஹெல்த் தான் பாதிக்கப்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அண்ட் அதை கவனத்துல வச்சு நார்வேயோட கவர்மெண்ட் இப்ப எந்த மாதிரியான ஒரு சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு இருக்காங்கன்னா, போட்டோவை எடிட் பண்ணி சோசியல் மீடியாக்கள் அப்லோட் பண்ற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா. அப்படியே ஒருவேளை ஏதாவது இன்ஃபுளுசர் அவங்களோட போட்டோவை எடிட் பண்ணி போட்டாலும் அவங்க அதுல எந்த ஏரியாவெல்லாம் எடிட் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் மார்க் பண்ணி தான் சோசியல் மீடியாக்கள் அப்லோட் பண்ணுமா. இதனால பப்ளிக் மக்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுறதுல இருந்து தப்பிக்குமா. ஆனா இதை எப்போ ஒரு முழுமையான சட்டமா கொண்டு வர போறாங்க தெரியல. இந்த மாதிரியான ஒரு சட்டம் இந்தியாலையும் வந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, நம்ம எல்லாருடைய கைகள்ல மிடில் ஃபிங்கர் தான் எல்லாத்தோட பெரிய ஃபிங்கர்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அந்த எல்லாத்தோட பெரிய ஃபிங்கர்ல தான் எல்லாத்தோட வேகமா நகம் வளரும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம கையில இருக்கிற மிடில் ஃபிங்கரோட நகம் தான் நம்ம கையில இருக்கிற மத்த விரல்கள்ல இருக்கிற நகத்தை விட வேகமா வளரும். சோ விரல்கள்ல நல்ல பெரிய பெரிய நகங்கள் வளர்ந்திருக்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்க மிடில் ஃபிங்கர்ல உள்ள நகம் மட்டும் மத்த ஃபிங்கரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்பர் 4, இது 2 வயசான நாய் ஒரு குடிகாரன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா யுகே சேர்ந்த இந்த 2 வயசான லேப்ரடார் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்குது. அண்ட் இதுதான் இந்த உலகத்திலே குடி பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுற முதல் விலங்கா இருக்குதாம். இப்போ இந்த நாயை குடி பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக முழு முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ் இந்த நாய் குடிகாரனானது காரணம் அதோட ஓனர்ஸ் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். நம்பர் 5, ஒரு நேரத்துல எஜிப்ட்ல உள்ள டாக்டர்கள் எல்லாம் அவங்களோட பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட உயிரை கையில பிடிச்சிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நேரத்துல எஜிப்ட்ல டாக்டர்ஸ்க்காகவே ரொம்ப பயங்கரமான ஒரு ரூல் இருந்திருக்குது. அந்த ரூல் என்னன்னா, ஒருவேளை ஏதாவது டாக்டர் அவங்களோட பேஷண்ட்க்கு மருத்துவம் பார்க்கும்போது அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டா அதுக்கு தண்டனையை டாக்டரோட கையை வெட்டிடுவாங்களாம். பாவம், அந்த காலத்துல உள்ள எஜிப்ட் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட உயிரை பணையை வச்சு மத்தவங்களோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க. நம்பர் 6, வுட் பேக்கர்ஸ்கள் ஒருவேளை ரொம்ப பசியா இருந்தா அதுங்க தலையை சாப்பிட தொடங்கிடும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதாவது இந்த மரங்கொத்தி பறவைகள் சாப்பாடு கிடைக்காம ரொம்ப பசியான கண்டிஷனுக்கு போயிட்டுனா மத்த பறவைகளோட தலையை போய் மரத்தை கொத்துற மாதிரி கொத்த தொடங்கிருமா? இந்த மாதிரி அந்த பறவைகளோட தலையில இருக்கிற எலும்புகள் உடையிறது வரைக்கும் கொத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பசியில வயித்த நிறைக்கிறதுக்காக அந்த பறவையோட மூளையும் சாப்பிட்டுரும். நம்பர் 7, கூகுள் பே காரங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 80,000 ரூபாய் அனுப்பி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா கூகுள் பே காரங்க அவங்களோட ஒரு ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஃபீச்சரை டெஸ்ட் பண்றதுக்காக அவங்களோட எம்ப்ளாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் 80,000 ரூபாய் போடுறதுக்கு இருந்தாங்களாம். ஆனா அந்த அமௌண்ட் ரேண்டம்லி வேற நிறைய பேரோட அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா யாரால அந்த பணத்தை யூஸ் பண்ணல அவங்க எல்லாத்தையும் அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து தான் எப்படி வாங்கிருப்பாங்கிறது தெரியல. ஆனா அவங்களால எவ்வளவு ரூபாயை ரிட்டர்ன் எடுக்க முடியுமோ அவ்வளவு ரூபாயை ரிட்டர்ன் எடுத்தாங்களாம். இந்த மாதிரி திடீர்னு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 80,000 ரூபாய் வந்தா என்ன பண்ணுவீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 8, ஒரு முறை இந்த ரெண்டு போட்டோஸ் பாருங்க. இந்த ரெண்டு போட்டோஸ்மே கூகுள் குரோம் லோகோடே தான். இந்த ரெண்டு லோகோல நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப கூகுள் காரங்க இதுதான் குரோமோட புது லோகோன்னு சொல்றாங்க. அதாவது கடந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் குரோம் லோகோல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த சேஞ்சஸ்ல இந்த மாதிரி இருந்த லோகோவை இந்த மாதிரி மாத்தி இருக்காங்க. ரெண்டுலயுமே நமக்கு பெருசா எந்த ஒரு வித்தியாசமே தெரியல. ஆனா இந்த புது லோகோ பழைய லோகோ விட கொஞ்சம் குறவான டீடைல்டா இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். நம்பர் 10, சைனாவை சேர்ந்த இந்த லேடி டிரைவிங் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு 960 தடவை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்களாம். அதாவது இந்த லேடி 960 தடவை டிரைவிங் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி இருக்காங்க. அண்ட் அவங்க மறுபடியும் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக மறுபடியும் பணமும் கட்ட வேண்டியது இருக்குமா? இந்த மாதிரி அவங்க டிரைவிங் எக்ஸாம் எழுதி $13,000 செலவு பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டு கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துடும். இவ்வளவு ரூபாய் லைசன்ஸ் எடுத்து ஒரு நல்ல காரையும் விலைக்கு வாங்கியிருக்கலாம். நம்பர் 11, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு உள்ள இருக்கிற சந்தோஷத்துல வெறும் 10% சந்தோஷம் மட்டும் தான் எக்ஸ்டர்னலான ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குதாம். மிச்சம் 90% ஆஃப் ஹாப்பினஸ் நமக்கு உள்ள இருந்து தான் வரும். அதனால நீங்க எல்லா விதமான சிச்சுவேஷன்ல சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னா அதுக்காக உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்க உங்க மனசுக்குள்ள இருந்து உங்களை சந்தோஷமா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஹாப்பினஸ்ங்கிறது வெளியே இருந்து வர்றது இல்ல, நமக்கு உள்ள ஏற்கனவே இருக்கிறது தான். சோ அதுல நம்ம ஹாப்பினஸ் சூஸ் பண்றோமா இல்ல சேட்னஸ் சூஸ் பண்றோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. நம்பர் 12, இந்த உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு
அளவுக்கு ரியலான பணத்தை பிரிண்ட் பண்றாங்களோ அதை விடவும் அதிகமான பணத்தை மோனோபோலி கேமுக்காக பிரிண்ட் பண்றாங்களாம். அதாவது மோனோபோலி கேமோட இந்த டூப்ளிகேட் ரூபாய் நோட்டு தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற உண்மையான ரூபாய் நோட்களை விடவும் அதிகமா பிரிண்ட் பண்ணவும் படுது அண்ட் அதிகமா அதுதான் இருக்குது. மொத்தத்துல இந்த உலகத்துல உண்மையான ரூபாய் நோட்கள் இருக்கிறத விடவும் கேம்ஸ்ல பயன்படுத்துற டம்மி ரூபாய் நோட்கள் தான் அதிகமா இருக்குது. நம்பர் 13 புளூட்டோவையும் இப்போ ஒரு பிளானட்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. ஆனா அது நம்ம நாட்டுல இல்ல வெறும் மெக்சிகோல மட்டும் தான் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலா புளூட்டோ ஒரு பிளானட் இல்லங்கறத நம்ம எல்லாருமே பாடங்கள்லயே படிச்சிருப்போம். ஆனா மெக்சிகோ மக்கள் புளூட்டோ ஒரு பிளானட்னு சொல்றது மட்டும் இல்லாம அங்க இப்போ உள்ள பாடங்கள்ல கூட புளூட்டோ ஒரு பிளானட் தான் சொல்லி சொல்லி கொடுக்கறாங்களாம். நம்பர் 14 நம்ம எல்லாரோட வீடுகள்லயுமே கண்டிப்பா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிற ஒரே பொருள் டிவி ரிமோட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சதுமே அது எங்கேயாவது காணாம போயிடும். அதாவது நம்ம அதை எங்கேயாவது தூக்கி வச்சுட்டு மறந்து போயிருவோம். அதனால ஒவ்வொரு தடவையும் டிவி ரிமோட்டை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி இங்க ஒருத்தர் பண்ணிருக்கிற லைஃப் ஹேக்க பாருங்க. டிவி ரிமோட் கூட ஒரு மொபைல் போனையும் சேர்த்து ஒட்டி வச்சுட்டாரு. இதனால டிவி ரிமோட் கால் பண்ணி பார்த்த ரிங்டோன் மூலமா எப்ப வேணாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 15 குயின் எலிசபெத் 2 அவங்களுக்காகவே ஒரு டாக் பிரீட உருவாக்கி இருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நாய்கள் தான் அந்த ஸ்பெஷல் பிரீடான நாய்களா இருக்குது. இந்த நாய்களோட பிரீட குயின் எலிசபெத் தான் இன்வென்ட் பண்ணிருக்காங்களாம். அதாவது குயின் எலிசபெத் கார்கிஸ் பிரீட் நாய்களோட இனத்தை என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஒரு ஸ்பெஷல் பிரீட் உள்ள நாய்களை உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இந்த நாய்களோட பிரீடுக்கு ராயல் கார்கிஸ் என்கிற பேர் கொடுத்திருக்காங்களாம். அண்ட் இந்த நாய்கள் ராயல் ஃபேமிலியோட 4th ஜெனரேஷன்ல இருந்தே அவங்க கூட தான் இருக்குது. நம்பர் 16 மகாராஷ்டிரால இருக்கிற ஷனி சிக்னாபூர் வில்லேஜ்ல இருக்கிற எந்த ஒரு வீட்டுகளுக்குமே கதவுகள் கிடையாது. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் யாருக்குமே திருட்ட நினைச்சு எந்த ஒரு பயமே கிடையாதாம். அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாராவது யாரோட வீட்டுல இருந்து திருடுனாங்கன்னா அவங்க மேல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் நம்புற கடவுள் கோபமாகிருவாங்களாம். அண்ட் இந்த மாதிரி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இது காரணமா தான் அவங்களுக்கு வீட்டு கதவுகள் இல்லாம இருக்கிறதுல எந்த ஒரு பயமே கிடையாது. அண்ட் அந்த ஊர்ல அவங்க நம்புற கடவுள் மேல அவங்களுக்கு இருக்கிற பயம் காரணமா அங்க யாருமே திருடவும் மாட்டாங்களாம். நம்பர் 17 ஹிரோஷிமா நாகாசாக்கி இப்ப ரேடியோ ஆக்டிவா இல்லையாம். அதாவது இந்த இடங்கள்ல இருந்த ரேடியேஷன் எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா இங்க விழுந்த பாம் ஆக்சுவலா தரையில வந்து படவே இல்ல. தரையில வந்து விழுறதுக்கு முன்னாடி ஏர்லயே வெடிச்சிடுச்சாம். ஒருவேளை அது தரையில வந்து விழுந்ததுக்கு அப்புறம் வெடிச்சிருந்ததுன்னா அந்த நிலம் இப்பவும் ரேடியேஷனை எமிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். நம்பர் 18 நிறைய பறவைகள் சேர்ந்து காய்ச்சல பறந்து போகும்போது எதுக்காக இந்த மாதிரி வி ஷேப்ல பறந்து போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா பறவைகள் மேல பண்ணப்பட்ட ரீசர்ச் படி இதுக்கு பின்னாடி ரெண்டு காரணங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுல முதல் காரணம் என்னன்னா இந்த மாதிரி பறக்கிறனால எல்லா பறவைகளாலையும் கூட்டமா ஒன்னு சேர்ந்து பறக்க முடியும். ஒருவேளை அதுங்க ரேண்டமா பறந்துச்சுன்னா மத்த பறவைகள் மேலையும் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நேச்சுரலாவே பறவைகள் மத்த பறவைகள் மேல இடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுதான். அது மட்டும் இல்லாம ரெண்டாவது காரணமா என்ன சொல்றாங்கன்னா எல்லா பறவைகளோட கூட்டத்திலயும் ஒரு லீடர் பறவை இருக்கதான் செய்யும். அந்த லீடர் பறவை தான் முன்னாடி பறந்து மத்த எல்லா பறவைகளையுமே கைடு பண்ணும். அண்ட் அந்த இனத்து மத்த பறவைகளும் இந்த மாதிரி வி ஷேப் டிசிப்ளின்ல அதை ஃபாலோ பண்ணி போகும். இந்த மாதிரி பண்றதுனால அதுங்களோட லீடர் அதுங்களுக்கு வழிகாட்டினது மாதிரியும் ஆச்சு, ஒன்னோட ஒண்ணு உரசாம அதுங்க ப்ராப்பரா பறந்து போனது மாதிரியும் ஆகிரும். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நீங்க இதுவரைக்கும் பாத்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க பார்க்காத இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம ஐ பட்டன்ல இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.